தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 40 நாட்கள் தவ சிந்தனையில் இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற தலைப்பானது ஆண்டவருடைய கைகளிலும் அவருடைய பாதங்களிலும் ஆணிகளால் அறையப்பட்டதை நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம். எந்த குற்றத்தையும் செய்யாத நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்காக பிலாத்து ஒப்பு கொடுத்தார். அப்படி இயேசுவை சிலுவையில் அறைந்தபோது அவருடைய கைகள் மற்றும் கால்கள் ஆணியால் அறையப்பட்டது. இயேசு ஆணியால் அறையப்பட்ட கைகளும் மற்ற கால்களும் குறித்து நாம் இந்த தவ காலத்திலே சிந்திக்க இருக்கின்றோம். ரோமை நாட்டின் சட்டத்தின்படி கொடிய குற்றத்தை செய்தவர்கள் சிலுவையில் அறைந்து கொல்லப்படுவார்கள். ஆனால் எந்த குற்றத்தையும் செய்யாத நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். 33 வயதில் இயேசு தன்னுடைய மரண தண்டனைக்கு விதிக்கப்பட்டார். அந்த காலத்தில் சிலுவை மரணம் என்பது ஒரு கொடூரமான மரணம், ஒரு கேவலமான மரணம். ஏனென்றால் சில குற்றவாளிகளை அவர்கள் சிலுவையில் ஆணிகளால் அறைந்து கொள்வது வழக்கமாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அந்த குற்றத்திற்கு தண்டனையாக சிலுவை மரணத்தை பெற்றார் என்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஆணிகளும் 6 முதல் 8 அங்குலம் வரை இருக்குமாம். அந்த கொடூரமான ஆடியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்களில் அடிக்காமல் அவருடைய மணிக்கட்டுகளில் அடிக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த மணிக்கட்டிலிருந்து தோள்பட்டை வரை ஒரு இரத்த நாளம் இருக்குமாம். அந்த இரத்த நாளத்தை கிழிக்க ஆணிகளை எந்த இடத்தில் அடித்தால் எப்படி அந்த இரத்த நாளம் கிழியும் என்பதை அந்த ரோமை போர்க்காவலர்கள் அறிந்திருந்தார்கள். இதை மிக சரியான இடத்தில் ஆணிகள் அறைவதற்காக அந்த மணிக்கட்டானது அங்கே கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவர் இயேசுவின் கரங்களில் ஆணிகளை அடிப்பதற்காக அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலிருந்து இரத்த நாளம் கிழிக்கப்பட்டு இரத்தம் சிந்துகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய இரு பாதங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஆணிகளால் அறையப்பட்டன. எனவே அவர் தமது முதுகை வளைத்து நிலையில் அவர் சிலுவையில் தூங்குகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம், இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சிலுவை மரணத்தையும் அதோடு இணைந்து அந்த ஆணிகளையும் அடிப்பதை நாம் இந்த தவக்காலத்தின் சிறப்பாக நாம் தியானிக்க வேண்டும். எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார்? நம்முடைய பாவங்கள் போக்கப்பட வேண்டும் என்பதற்காக. மானிட மகன் இந்த உலகிற்கு வந்து மனித பாவங்களை போக்கி தனது இரத்தத்தால் பாவங்களுடைய மனித பாவங்களை கழுவி நாம் அனைவரும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். முதல் மனிதனாகிய ஆதாம் வழியாக வந்த பாவம் இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் களையப்படுகின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த புனித வாழ்க்கையில் நாம் பயணம் செல்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் வெற்றிகரமாக செழித்தோங்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் நமக்கு நிறைய கிடைக்கும் என்பதை உணர்ந்து இந்த தவ காலத்திலே சிறப்பான முறையிலே ஜெபிப்போம், கொண்டாடுவோம். ஆமீன். மெய்ப்பனும் செய்தி நிறைவாக்கும் இறைவாக்கும்.